வெல்கம் டு ரஜினிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. வாழைப்பூ வடைக்கு தேவையான பொருட்கள், நம்ம வந்து கடலப்பருப்பு வந்து 2 அளவு போட்டிருக்கேன், உளுத்தம் பருப்பு 1 டம்ளர், ரெண்டும் சேர்த்து 3 டம்ளர் போட்டிருக்கோம். இதில் இது வந்து 1.5 மணி நேரம் இல்லைன்னா 2 மணி நேரம் ஊற வச்சிடணும் முன்னாடியே. வாழைப்பூ வந்து 1 எடுத்திருக்கோம், தேவையான கருவேப்பிலை எடுத்திருக்கேன், கொஞ்சோண்டு புதினா வச்சுருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம், பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கோம், சால்ட்டு. இது வந்து ரொம்ப பேருக்கு உரிக்க தெரியாது இந்த வாழைப்பூ. இந்த நடுவில் இந்த இருக்கிற இதையும் இது ரெண்டத்தையும் மட்டும் எடுத்து வச்சிடணும். இது ரெண்டத்தையும் நம்ம வேண்டான்ட்டு எடுக்கணும். அதே போல் எல்லா பூவும், பூ கொஞ்சம் இது வேலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் நம்மளுக்கு, ஆனால் உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியானது. இது ரெண்டு எல்லா இது பூவுலையுமே வந்து இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். நடுவில் இருக்கிற இந்த குச்சி மாதிரி இருக்கு இதுவும் இந்த இடத்துல இருக்குல்ல, இது ரெண்டும், இது ரெண்டத்தை மட்டும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு அவ்வளோதான் இது பூ. இப்போ நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போடுறோம். மிக்சியில் போட்டு நம்ம இதை அரைக்க போகிறோம். மிக்சியில் போடுறோம். உப்பையும் கொஞ்சம் இதுலேயே சேர்த்துடலாம். இஞ்சி போட்டிருக்கேன், பூண்டு போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் போட்டு ஒன்றும் பாதிமா ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறைக்குறன்னு அரைச்சி எடுத்துடுவோம். ஆ, அரைச்சி எடுத்தாச்சு. அதோட வெங்காயம் எல்லாத்தையும் இப்போ நம்ம போட்டு எல்லாத்தையும் கலரி, சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் போட்டு கலரி நம்ம உட சுட போகிறோம். வாழைப்பூ உட இதையும் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு, நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு சாப்பிடுங்க. லேடிஸுக்கு வாழைப்பூ ரொம்ப நல்லது, கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனாலும் பரவாயில்ல, செய்யுங்க. வாழைப்பூ வந்து கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தண்ணியில் போட்டு ஊற போட்டிருக்கேன். அது இப்போ நம்ம அலசிட்டு அதை எடுத்து பிழிஞ்சு போடுறோம். அதில் இப்போ நான் வாழை வேலை வச்சு தட்டிட்ருக்கேன், எண்ணெய் வச்சுருக்கேன், இதோ வடை சுட போகிறோம். இப்படி நம்மளுக்கு வடை ரெடி ஆயிடுச்சுங்க, வாழைப்பூ வடை. இது வந்து நல்லா பார்த்தா உங்களுக்கு தெரியுது, நல்லா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இந்த வீடியோ